இளைய தளபதி விஜய் நடிப்புல நாளைக்கு பைரவா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழகத்துல மாதிரியே கேரளாலையும் இளைய தளபதி விஜய்க்கு பயங்கர தீவிரமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்க நிலையில ஏற்கனவே அங்க ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ முன்னதா நடந்த மீட்டிங்ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பைரவா ரிலீஸ்க்கு அங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில மறுபடியும் நேத்து மீட்டிங் நடந்திருக்கு. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 12ஆம் தேதியில இருந்து தியேட்டர்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ண போறதா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால பைரவா படத்தோட ரிலீஸ் அங்கே கேரளாவில் பெருமளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னதாக 200 தியேட்டர்ஸில் வந்து பைரவா படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, இப்போ 70 தியேட்டர்ஸில் மட்டுமே அங்கே ரிலீஸ் ஆகுது. அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற தியேட்டர்ஸில் மட்டும்தான் பைரவா படம் அங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதனால பைரவா படத்தோட வசூல் வந்து அங்கே பெருமளவில் பாதித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இளைய தளபதியோட ரசிகர்கள்லாம் இதனால ரொம்பவே நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மொத்தமாகவே அங்கே படம் ரிலீஸ் ஆகாமல் அட்லீஸ்ட் ஒரு 70 தியேட்டர்லேயாவது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அவங்களாம் நிம்மதி பேர் மூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.